ஹாய் எவ்ரி ஒன். ஸோ பார்க்க போகிற டாபிக் வந்து டீக்கிண்டர் ஜாமெட்ரி மெத்தட்ஸ். ஸோ ஆல்ரெடி நான் உங்களுக்கு வந்து டீக்கிண்டரில் பேசிக்காக ஒரு விண்டோ எப்படி கிரியேட் பண்ணுறது, பைத்தான் யூஸ் பண்ணி ஒரு விண்டோ எப்படி கிரியேட் பண்ணுறது, அந்த விண்டோவில் சைஸ் எப்படி சேஞ்ச் பண்ணுறது, லொக்கேஷன் எப்படி சேஞ்ச் பண்ணுறது, பொசிஷன் எப்படி சேஞ்ச் பண்ணுறது, அண்ட் ஆல்சோ டிரான்ஸ்பரன்சி எப்படி, அந்த அப்பியரன்ஸ் எப்படி டிஸ்பிளே ஆகணுங்கிறது தான் பேசிக்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஜாமெட்ரி மெத்தட்ஸ் என்னங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஜாமெட்ரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னேன், நம்ம விண்டோவில் நம்ம நிறைய விட்ஜெட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ விட்ஜெட்ஸ் அப்படிங்கிறது லைக் காம்போனன்ட்ஸ் லைக் லேபிள், பட்டன்ஸ் அண்ட் கேன்வாஸ் இதெல்லாம் இருக்கும். ஸோ அதை எப்படி நம்ம வந்து அந்த விண்டோவில் நம்ம டிஸ்பிளே பண்ண வைக்கிறோம், ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுற மெத்தட் தான் என்னென்ன இந்த டீக்கிண்டர் ஜாமெட்ரி. ஸோ அதில் என்னென்ன மெத்தட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா பேக், கிரிட் அண்ட் பிளேஸ் அப்படிங்கிற மூணு மெத்தட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த பேக் அப்படிங்கிற மெத்தட் பார்க்கலாம். ஸோ இந்த பேக் மெத்தட் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால், நம்ம விண்டோவில் நம்மளுடைய காம்போனன்ட்ஸை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த பேக் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்குரிய சின்டெக்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால் விட்ஜெட் டாட் பேக் ஆஃப் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது தான் அந்த பேக் மெத்தட் வந்து நம்ம விண்டோவில் யூஸ் பண்ணுறதுக்குரிய ஒரு சின்டெக்ஸ். ஓகே, ஸோ அந்த ஆப்ஷன்ஸில் என்னென்னலாம் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஆப்ஷன்ஸில் ஃபஸ்ட்டு பாஸ் பண்ணது என்னென்னா எக்ஸ்பேண்ட் அப்படிங்கிறது. இந்த எக்ஸ்பேண்ட் அப்படிங்கிறது நம்ம ட்ரூ அப்படின்னு சொன்னால், ஸோ இந்த விட்ஜெட்ஸ் வந்து உங்களுக்கு நம்மளுக்கு எவ்வளோ தூரம் நம்ம விண்டோ வச்சுருக்கோமோ, ஸோ அவ்வளோ தூரம் அந்த ஃபார் எக்ஸாம்பிள் லேபிள் நான் யூஸ் பண்ணுறேன், விட்ஜெட்டில் லேபிள் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அந்த லேபிள் வந்து அந்த விண்டோவோட ஸ்பேஸ் வரைக்கும் நம்மளுக்கு என்னன்னா எக்ஸ்பேண்ட் ஆகிக்கிறோம். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுற ஆப்ஷன் தான் எக்ஸ்பேண்ட் அப்படிங்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃபில்ங்கிற ஆப்ஷன். ஸோ டீஃபால்ட்டாக நம்மளுக்கு ஃபில் என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால் நன் இருக்கும். சப்போஸ் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு விட்ஜெட் எடுத்துகிட்டு ஒரு காம்போனன்ட் எடுத்துகிட்டு, ஸோ அதில் விண்டோவில் நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக ஸ்பேஸ் வேணும், அந்த காம்போனண்ட்டுக்காக எக்ஸ்ட்ராவாக நம்ம ஸ்பேஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா, அப்போ இந்த ஃபில்ங்கிற ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி நெக்ஸ்ட் வந்து சைஸுங்கிற ஆப்ஷன். ஸோ இந்த சைஸுங்கிற ஆப்ஷன் என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால், நம்ம விட்ஜெட் அந்த காம்போனன்ட் வந்து, ஸோ அதில் நார்மலாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணும்போது ஒரு சைஸ் இருக்கும், அந்த சைஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு, ஸோ பர்டிகுலர் சைஸ் வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு நம்ம சைஸுங்கிற ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தான் என்னென்னா இந்த பிளேஸுங்கிற மெத்தடோட யூஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து கிரிட் மெத்தட். ஸோ இந்த கிரிட் மெத்தட் என்ன பண்ணும், எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம கண்ட்ரோல்ஸ் தட் இஸ் காம்போனன்ட்ஸ் விட்ஜெட் காம்போனன்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரு டேப்லர் ஃபார்மில் நம்ம விண்டோவில் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ நம்ம எப்படி நம்ம ஸ்பெசிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், ரோஸ் அண்ட் காலம்ஸாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்குரிய சின்டாக்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால் விட்ஜெட் டாட் கிரிட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது தான். ஸோ அந்த ஆப்ஷனில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து காலம். ஸோ காலம் ஸ்பெசிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால், ஸோ நம்ம அலைன் பண்ணுறோம், நம்ம யூஸ் பண்ணுற அந்த காம்போனன்ட்ஸ் எல்லாமே நம்ம நம்பர் ஆஃப் காலம்ஸ் எவ்வளோ ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோமோ அத்தனை நம்பர் ஆஃப் காலம்ஸில் பிளேஸ் ஆயிரும். ஸோ நம்ம ஆக்சுவலாக நம்ம என்னென்னா லெஃப்ட் மோஸ்ட் காலம் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. ஸோ அதனால் அதுக்கு ரெப்ரசன்ட் பண்ணுற வேல்யூ வந்து ஜீரோ. நெக்ஸ்ட்டு காலம் ஸ்பேன்ங்கிறது என்னென்னா விட் ஆஃப் த விட்ஜெட், நம்ம விட்ஜெட்டோட அந்த காம்போனண்டோட விட்டு என்ன அப்படிங்கிறது. ஸோ அதுலேயும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு காலம் தான் ஸ்பெசிஃபை பண்ணுவோம். காலம் மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஐபேட் எக்ஸ் அண்ட் ஐபேட் ஒய்ங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் பேடிங். ஸோ நம்மளுடைய விட்ஜெட்டுக்கும் அந்த காம்போனண்ட்டுக்கும் நம்மளுடைய விண்டோவுக்கும் நடுவில் ஒரு ஸ்பேஸ் இருக்கும், ஸோ அந்த பேடிங் சொல்லுவோம். ஸோ அந்த இதுக்கு தான் என்ன பண்ணுவோம்னா இந்த ஐபேட் அண்ட் ஐபேட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். எக்ஸ் அண்ட் ஒய்ங்கிறதுனா எக்ஸ் அண்டு ஒய் கோஆர்டினேட்ஸில் நம்ம எவ்வளோ ஸ்பேஸ் வந்து வேணும், இந்த பார்டர் வந்து வேணுங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணுறது தான் இந்த ஐபேட் எக்ஸ் அண்டு ஐபேட் ஒய். அது மாதிரி பேட் எக்ஸ் அண்ட் பேட் ஒய்ங்கிறது. ஸோ இது என்ன பண்ணுவோன்னா விட்ஜெட்டில் அவுட் சைட் தி விட்ஜெட், ஓகேவா, அதில் நம்ம என்ன பார்த்தோன்னா அந்த காம்போனண்ட்டுக்கும் அந்த விண்டோக்குள்ளே. ஸோ இது என்ன அப்படின்னு சொன்னால் பேட் எக்ஸ் அண்ட் பேட் ஒய்ங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் விட்ஜெட்டோட பார்டரையும் தாண்டி எவ்வளோ நம்மளுக்கு இந்த ஸ்பேஸ் வேணும் அப்படிங்கிறது தான் ஸ்பெசிஃபை பண்ணுது. நெக்ஸ்ட் ரோ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம காலம் வைஸாக நம்ம என்ன பண்ணுவோன்னா அரேஞ்ச் பண்ணுவோம், காலம் யூஸ் பண்ண. ரோ அப்படின்னு காம்போனன்ட் வந்து ரோ வைஸாக நம்ம என்ன பண்ணுவோன்னா அரேஞ்ச் பண்ணுறோம். ஸோ அங்கே வந்து காலம்க்கு லெஃப்ட் மோஸ்ட்டில் நம்ம என்ன பண்ணுவோன்னா வேல்யூ வந்து ஜீரோ ஸ்டார்ட் பண்ணுவோம். இங்கே ரோ அப்படின்னு சொன்னால்
டாப் மோஸ்ட்டில் நம்ம என்ன பண்ணுவோன்னா ஜீரோ ஸ்பெசிஃபை பண்ணுவோம். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா கிரிட் மெத்தடுக்குரிய சம் ஆப்ஷன்ஸ் என்னென்னங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பைத்தான் டீக்கின்டர் பிளேஸ் மெத்தடுங்கிறது. ஓகே, இந்த பிளேஸ் மெத்தடுங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய காம்போனண்ட்டை நம்மளோட விண்டோவில் டீக்கின்டர் விண்டோவில் எந்த பொசிஷனில் நம்ம வந்து பிளேஸ் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் கோஆர்டினேட் பொசிஷன் என்ன, ஒய் கோஆர்டினேட் பொசிஷன் என்ன அப்படிங்கிறது அந்த அந்த பொசிஷனில் பிளேஸ் பண்ணுறது தான் நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பிளேஸ்ங்கிற மெத்தட். ஸோ அதுக்கு சின்டாக்ஸ் என்னென்னா விட்ஜெட் டாட் பிளேஸ் ஆஃப் ஆப்ஷன்ஸ் தான். ஓகே, இந்த ஆப்ஷன்ஸில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து ஆங்கர். ஸோ இந்த ஆங்கருங்கிறது என்ன அப்படின்னா எக்ஸாக்டாக எந்த பொசிஷனில் நம்ம வந்து விட்ஜெட்டை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த விண்டோவில் பிளேஸ் பண்ண போகிறோம். ஓகே, டிஃபால்ட் வேல்யூ என்ன அப்படின்னா டைரக்ஷன் தான். ஸோ என்ன அப்படின்னா நார்த் வெஸ்ட்டுங்கிறது தான் டிஃபால்ட் டைரக்ஷன். ஓகே, ஸோ அது என்ன அப்படின்னா அப்பர் லெஃப்ட் கார்னர், நம்ம விண்டோவில் அப்பர் லெஃப்ட் கார்னரில் தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் இந்த கண்ட்ரோல் வந்து பிளேஸ் பண்ணுறதுக்கு இந்த ஆங்கருங்கிற ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்டர் மோட் அப்படிங்கிறது. இந்த பார்டர் மோடோட டிஃபால்ட் வேல்யூ என்னென்னா இன்சைட் அப்படின்னு. ஸோ இன்சைட் அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் அந்த பேரண்ட்டோட இன்சைட் அது எல்லாமே என்ன பண்ணுவோம்னா இக்னோர் பண்ணி கொடுப்போம். ஸோ இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா அவுட் சைட். ஸோ இந்த பார்டர் வந்து இல்லாமல் கொடுப்போம்ல, அதுக்கு என்னென்னா இந்த பார்டர் மோடுங்கிறது யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஹைட்டு வித்து. ஸோ நம்மளுடைய என்னது அந்த காம்பனோட ஹைட்டு வித்து ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணிக்கலான்னா இந்த ஹைட் அண்டு வித்து என்னது ஆப்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்பெசிஃபை பண்ணுற வேல்யூ வந்து என்ன இருக்குன்னா பிக்சல்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் ஆரியல் ஹைட் அண்ட் ஆரியல் வித்துங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த ரிலேட்டிவ்னு சொல்லுவோம். ஸோ இந்த வேல்யூ வந்து எதில் இருக்கும் அப்படின்னு சொன்னால் 0.0 to 1.0 இருக்கும். ஸோ இந்த பேரண்ட் விண்டோவோட ஹைட் அண்ட் வித்தை வந்து ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆரியல் எக்ஸ் அண்ட் ஆரியல் ஒய்ங்கிறது என்னென்ன, ஸோ அதோட வேல்யூ ரேஞ்ச் என்ன 0.0 to 1.0 இருக்கும். ஸோ இதில் என்ன ஹரிசனல் வெர்டிக்கல் டைரக்ஷன் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அலைன் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் அண்ட் எக்ஸ் அண்ட் ஒய்ங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் ஹரிசனல் அண்ட் வெர்டிக்கல் ஆஃப்செட் வேல்யூ. ஸோ இது எல்லாமே எதோட ஆப்ஷன், நம்ம கிரிடோட ஆப்ஷன். ரோ ஸ்பேன் என்ன அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து ஸ்டிக்கி. ஸோ இந்த ஸ்டிக்கிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய அந்த செல் வந்து நம்ம வந்து அந்த விட்ஜெட் வந்து லார்ஜராக இருந்தது அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த விட்ஜெட்குள்ளே அந்த என்ன பண்ணோம் அந்த காம்போனண்ட் கண்டெய்னருக்குள்ளே நம்ம என்ன பண்ணோம்னா பிளேஸ் பண்ணோம். ஸோ அதுக்கு என்ன யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நார்த்து ஈஸ்ட்டு வெஸ்ட்டு சவுத்து நார்த்து ஈஸ்ட்டு நார்த்து சவுத் வெஸ்ட்டு நார்த்து சவுத் ஈஸ்ட் வெஸ்ட் அண்ட் ஈஸ்ட் அப்படிங்கிறது ஸ்டிக்கி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே எதோட ஆப்ஷன் அப்படின்னு சொன்னால் நம்ம பிளேஸோட ஆப்ஷன். ஸோ இந்த மூணு மெத்தடுமே நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு விட்ஜெட்டோட காம்போனண்ட் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே இதை தெரிஞ்சுக்கணும். ஸோ என்ன நம்ம விட்ஜெட் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் ஒரு விண்டோவில் வந்து விட்ஜெட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த ஆப்ஷன்ஸ் இல்லாமல் நம்மளால் காம்போனண்ட் வந்து அலைன் பண்ண முடியாது. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.